எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு நெல்லை கஃபே. இன்றைக்கி நம்ம சேனலில் இனிப்பு பணியாரம் கார பணியாரம் ரெண்டுமே நம்ம பார்க்க போகிறோம். இந்த இனிப்பு பணியாரம் கார பணியாரத்துக்கு நம்ம ஸ்பாஞ்சி ஆப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாவு ப்ரிப்பரேஷன் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நீங்கள் இந்த மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்றைக்கி இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற மாவோட அளவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி, ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி, ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, இதெல்லாம் நம்ம ஒரு 5 hours கிட்ட ஊற வச்சு மிக்சியில் இல்லைன்னா கிரைண்டரில் நல்லா அதை அரைச்சிருங்க. அரைச்சிட்டு நைட் அதை பிசைஞ்சு வைக்கும்போது அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி ரெண்டும் சேர்த்துட்டு ஒரு தேங்காவை வந்து உடச்சி அந்த தேங்காய் தண்ணி இதெல்லாம் போட்டு நைட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மறுநாள் காலையில் அந்த மாவு நல்லா பொங்கி நல்லா ரெடி ஆயிடும். அந்த மாவில் தான் நான் என்ன பண்ணியிருக்கேன், ரெண்டுமே பாதி பாதியாக இதில் பிரித்து வச்சுருக்கேன், இனிப்பு பணியாரம் கார பணியாரம் பண்ணுறதுக்குன்னு. இதில் நான் கார பணியாரம் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நல்லெண்ணெயில் நம்ம வந்து இந்த கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் கொஞ்சம் தாளிச்சிக்கிட்டு இதில் ரெண்டு பெரிய சைஸு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு பச்சை மிளகாய், 2 inch சைஸ் இஞ்சியை துருவி வச்சுருக்கேன், அப்புறம் கொஞ்சம் மல்லி கருவேப்பிலை இலைகள் இதெல்லாமே நம்ம இந்த நல்லெண்ணெயில் வதக்கிட்டு இந்த மாவில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் எப்போவுமே நான் வந்து பாதி உப்பு தான் மாவு பிசையும் போது சேர்த்துருப்பேன். அதனால் இதில் ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு நம்ம சேர்த்துக்கலாம் கார பணியாரத்துக்கு. இப்போ இனிப்பு பணியாரத்துக்கு இந்த மாவில் நம்ம என்னென்ன போட்டுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 150 கருப்பட்டி எடுத்து வச்சுருக்கேன். கருப்பட்டியை நல்லா தட்டிட்டு இந்த 200 பிடிக்கிற கப்பில் 1/4 கப்பு போல் எடுத்து வச்சுருக்கேன். அந்த கப்பில் உள்ள கருப்பட்டியை இதில் போட்டுட்டு ஒரு 50 ml தண்ணி ஊற்றி 3 ஏலக்காய் போட்டு இதில் லேசாக சூடு பண்ணி நல்லா கருப்பட்டியை கரைய வச்சு வச்சுருக்கேன். நான் பாகு எடுக்கலை, கரைஞ்சால் மட்டும் போதும். அப்புறம் அதில் நெய் விட்டு தான் நம்ம இந்த இனிப்பு பணியாரம் செஞ்சுக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த நெய்யில் நம்ம கொஞ்சம் தேங்காய் பூவை வறுத்து இதில் போட்டுக்க போகிறோம். அப்புறம் பணியாரம் செய்யும் போதும் நம்ம நெய் போட்டு சுட்டுக்க போகிறோம். அப்புறமா இதுக்கு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறோம் கார பணியாரத்துக்கு. அந்த கார பணியாரத்துக்கு தேவையான சைட் டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன, ஒரு வெங்காய சட்னி பண்ண போகிறோம். இது நல்லா இனிப்பு காரம் புளிப்பு எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த பணியாரத்துக்கு. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் 2 பெரிய சைஸ் வெங்காயம், 1 சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 2 டீஸ்பூன் அளவுக்கு மண்டை வெல்லம், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல், அப்புறம் 8 மிளகாய் வத்தல். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் நீங்கள் 6 மிளகாய் வத்தல் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நம்ம மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ண போகிறோம். பேஸ்ட் ஆக்கிட்டு நம்ம இதே கடுகு உளுத்தம்பருப்பில் நம்ம தாளிச்சுக்க போகிறோம். தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிச்சுக்க போகிறோம். இதுதான் இதுக்கு சைட் டிஷ்ஷு. நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம இப்போ ஒரு பேன் காய வச்சுருக்கோம். அதில் நம்ம கொஞ்சம் நெய் போட்டுக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போதும். நம்ம தேங்காய் வறுத்துக்க தான் போகிறோம். அதனால் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். போட்டுட்டு இதில் பார்த்திங்கன்னா 2-3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். உங்கள் இஷ்டம்தான், அது எவ்வளோ நாளும் போட்டுக்கலாம் நீங்கள். நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். நம்ம தேங்காவை இந்த மாதிரி நல்லா செவக்க வறுத்துட்டோம். இந்த செவக்க வறுத்த இந்த தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவில் நான் ஏற்கனவே கருப்பட்டி நம்ம கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிட்டேன். இந்த தேங்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளோட இனிப்பு பணியாரத்துக்கான மாவு ரெடி ஆயிடும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ கார பணியாரத்துக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம தாளித்து கொட்டிக்க போகிறோம். அந்த மாவில் இப்போ இதே பேனில் நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த நல்லெண்ணெய் காஞ்சோடனே நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுட்டு இதெல்லாம் லேசாக 1 நிமிஷம் வதக்கிட்டு நம்ம அந்த மாவில் ஆட் பண்ணிடலாம். எல்லாம் தாளிச்சுட்டு நம்ம பார்க்கலாம். கடுகு போட்டேன், அதில் கடுகு வடிச்சிருச்சு. இப்போது உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு செவந்த அப்புறமா நம்ம இந்த எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், கருவேப்பிலை, மல்லி இலை, இஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் எல்லாமே போட்டு வச்சுருக்கோம். அதெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இது வதங்கிறதுக்கு தேவையான உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இது வதங்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். அப்புறம் நம்ம மாவு பணியாரம் மாவில் உப்பு கம்மியாக தான் போட்டிருக்கோம், அதனால் அதுலேயும் நான் 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த மாவுலையும். இப்போது இதை வதக்கி 1 நிமிஷம் வதக்கி நம்ம இதில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நம்மளோட கார பணியாரம் மாவு ரெடி ஆயிடும். நம்ம கார பணியாரத்துலேயுமே நம்ம வேணும்னா 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம இஷ்டம் தான், ஆப்ஷனல் தான் இது.
வேணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுலேயுமே இதில் தேங்காய் துருவல் சேர்த்துக்கிட்டேன் நான். இப்போது வதங்கிருச்சு, அவ்வளோதான். இதை எடுத்து நம்ம இந்த மாவில் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளோட கார பணியார மாவு ரெடி ஆயிரும். இப்போ இதில் ரெண்டு பணியார சட்டி வந்து காய வச்சுருக்கேன் நான். இதில் ஃபஸ்ட்டு நம்ம கார பணியாரத்துக்கு நல்லெண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு ரெண்டு மூணு ட்ராப் போட்டிங்கன்னா கூட போதும், உங்களோட தேவையை பொறுத்து தான். இது ஆப்ஷனல் தான், எவ்வளோ எண்ணெய் வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா டிஷ்யூவில் எண்ணெயை டிப் பண்ணிவிட்டு அதை வச்சு நீங்கள் இப்படி ஸ்வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா கூட போதும். இப்போது அந்த கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும். நம்ம அந்த மாவில் எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டோம், வதக்கினதெல்லாம் அதில் நம்ம இதை போட்டுக்கலாம். மேலே வரைக்கும் போட வேண்டாம், கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது இதில் இனிப்பு பணியாரத்துக்கு பேன் காய வச்சுருக்கேன், அதில் நம்ம கொஞ்சம் இந்த எடுத்து வச்சுருக்க கீயில் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். இதே மாதிரி நம்ம இனிப்பு பணியாரத்துக்கு கரைச்சி வச்சுருந்த மாவையும் இதில் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள் அந்த மாவு நல்ல இந்த ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இப்படி இருக்கணும். இதுலேயும் நம்ம ஃபுல்லாக ஊற்றாமல் ஒரு கொஞ்சம் கேப் விட்டு ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம முன்னமே போட்ட அந்த கார பணியாரம் எந்த ஸ்டேஜில் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு ஊற்றுனதை முதல்ல இப்படி திருப்பி போட்டுக்கலாம். இப்போது நம்மளோட ஸ்வீட் பணியாரத்தை திருப்பி போட்டுட்டேன் ஆல்ரெடி. அது பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. இது நான் வந்து பெரிய பர்னரில் வச்சுருந்ததுனால கலர் ரொம்ப மாறி இருக்கு. நீங்கள் சின்ன பர்னரில் வச்சு பண்ணிங்கன்னா நல்லா கரெக்டான பக்குவத்தில் வரும். நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன். இதை நம்ம சின்ன பர்னரில் வச்சே இன்னொரு தடவை பண்ணலாம். இப்போது இந்த கார பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதையும் என்ன பண்ணிடலாம், எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம அதுலேயே ஒருக்க ஸ்வீட் பணியாரம் ஊற்றலாம். இது எடுத்துடலாம். நம்ம இதில் இந்த பர்னரில் வச்சு நம்ம ஸ்வீட் பணியாரம் ஊற்றலாம். அப்போ தான் அது கரெக்டான பக்குவத்தில் வரும். பெரிய பர்னரில் வச்சிங்கன்னா சீக்கிரம் இந்த மாதிரி கரியறதுக்கு சான்சஸ் இருக்குது. இதில் நம்ம நெய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம இந்த மாவு போட்டுக்கலாம். அது வெந்துருச்சுன்னா இந்த சைட்லலாம் நல்ல கலர் மாறிடும். ஒரு நிமிஷத்துலேயே அது வெந்துடும், நம்ம மாற்றிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம இதை மாற்றி போட்டுக்கலாம். மாற்றி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துலேயே நம்ம உடனே எடுத்துடலாம். சீக்கிரமே ரெடி ஆயிரும், இது ரொம்ப டைம் எடுக்காது. பக்கத்துலேயே இருந்து ஒரு நிமிஷத்துலேயே மாற்றி மாற்றி போட்டு நம்ம இதை எடுத்துடலாம். இப்போது இந்த ஸ்வீட் பணியாரம் ரெடி ஆயிருச்சு, நம்ம எடுத்துடலாம். இதை அவ்வளோதான். இப்போது நம்ம ஒரு சட்னி அரைக்கிறதுக்கெல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நல்ல இப்படி ஃபைன் பேஸ்ட்டாக நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். அதை நம்ம இப்போது தாளிச்சிட்டோன்னா இந்த சட்னி சைட் டிஷ் வச்சு நம்ம சாப்பிட்றலாம். தாளிக்கிறதுக்கு இதில் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் நான், தேங்காய் எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் எண்ணெயை நம்ம இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த தேங்காய் எண்ணெயில் ஒரு
அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சிருச்சு. நம்ம உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். செவக்கட்டும் உளுத்தம்பருப்பும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா செவந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை போட்டோம், சுவிட்ச் ஆஃப் பண்ணியாச்சு. இதை நம்ம இந்த சட்னியில் சேர்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு கார சட்னி ரெடி ஆயிடும். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பணியாரம், கார பணியாரம், இந்த கார சட்னி எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோல் தொடர்ந்து ஒரு ரெசிபி பார்க்க நினச்சிங்கன்னா எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.